ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் மெத்தடை செட் பண்ணி எப்படி நம்ம மற்றவங்களுக்கு மணியை ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து நம்ம அதாவது பேமெண்ட் மெத்தட் வந்து செட் பண்ண போகிறோம். யூபிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணியை ஷேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 3 dots வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் சென்ட் அண்ட் ரிசீவ் மணி வித் யூபிஐ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. இதில் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் செலக்ட் யுவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் பேங்க் ஏதோ தேடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே சர்ச் பண்ணுற இடம் பாருங்க ஐக்கானு, அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேங்க் நேம் வந்து அதை நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா உங்கள் பேங்க் வந்து வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் வந்து நான் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துச்சு, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபை சொல்லிட்டு வந்து பாருங்கள், அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் வந்து பேங்க்குக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் அந்த டிவைஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வெரிஃபை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வெரிஃபை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வெரிஃபை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு வெரிஃபை வந்து ஆகும். வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ ஃபோன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபை ஆகி முடிய போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிங்க் ஆயிடுச்சு. யூ கேன் நவு சென்ட் அண்ட் ரிசீவ் மணி ஆன் வாட்ஸ்அப் சொல்லிட்டு வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம வந்து மணியை சென்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வருது தெளிவாக. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிய பேமெண்ட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டுக்கு யாருக்குனா நீங்கள் மணியை சென்ட் பண்ணால் நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணால் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் டோட்டலாக இப்போ பேக் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு உள்ள வந்து இப்போ நான் பேக் வந்துட்டு மறுபடியும் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 3 dots கிளிக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த பேஜ் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் மெத்தடில் இந்தியன் பேங்க் உங்கள் பேங்க் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் போயிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல யூபிஐ ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து யூபிஐ பின்னுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூபிஐ பின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸை செக் பண்ணுறதுக்காகவும் மணியை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து அதை நம்ம செட் பண்ண தேவையில்லை. அதே பின்னை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மணியை செக் பண்ணுறதுக்காகவும் பேலன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேயும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணால் எல்லா யூபிஐ ஆப்ஸுக்கும் ஒரே யூபிஐ பின்னை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ப்ரோ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் இது இது வரைக்கும் நான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல யூபிஐ ஆப்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்போ தான் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பேமெண்ட் மெத்தடே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூபிஐ பின் செட் பண்ணுற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படி நீங்கள் அப்படி உங்களுக்கு யூபிஐ பின்னை செட் பண்ணுற அந்த பாப்பப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான யூபிஐ பின் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் புதுசாக பேமெண்ட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து யூபிஐ பின் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்ல பாருங்க கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு இதில் டெபிட் ஆர் ஏடிஎம் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 6 digits வந்து ஃபர்ஸ்ட்டில் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் வந்து இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க் சைட்லேருந்து வர ஓடிபியை பார்த்து சரியாக என்டர் பண்ணிக்கோங்க.
ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகும். அப்படி ஆகல அப்படின்னா என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின் சொல்லிட்டு வருது. இப்போ நீங்க உங்களுக்கான புதிய யூபிஐ பின் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான புதிய யூபிஐ ஃபோர் டிஜிட் பின் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதே சேம் பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் யூபிஐ பின் சொல்லிட்டு வருது. இப்போ யூபிஐ பின் ஹஸ் பின் செட் சொல்லிட்டு வருது. சக்சஸ்ஃபுல்லா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த யூபிஐ பின்னை யூஸ் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூபிஐ பின்னை வச்சு எல்லா ஆப்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா யூபிஐ ஆப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுதான். அதனால நீங்கள் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூபிஐ ஆப்லையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பதில் நான் டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் வந்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஐக்கான் வந்து இருக்குங்க, அந்த மணி ஐக்கான், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இப்போ அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 rupees அது போல் நீங்கள் சென்ட் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்லாம் அனுப்புறதா இருந்தால் நீங்கள் அனுப்பணும். எந்த ஒரு யூபிஐ ஆப்பாக இருந்தாலும் சென்ட் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் நீங்க அதில் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நீங்க அனுப்பிக்கலாம். அதாவது அமௌண்ட் வந்து நீங்க உங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜை விட்டு நான் இப்போ டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய 3 data கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்கூல் வந்துட்டு இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ இது போல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய பேங்க் நேம் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த யூபிஐ பின் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி பாருங்க. அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு இதில் வந்து கீழே டிக்கு கொடுத்துங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக காமிக்கும். இந்த பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல இருக்கக்கூடிய 3 dots வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜில் இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி மற்றவங்க வந்து நமக்கு வந்து மணியை சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்காக அந்த யூபிஐ ஐடி வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதில் 2வதா சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சென்ட் டு ஏ யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய வாட்ஸ்அப் யூபிஐ ஐடி வந்து தெரிஞ்சால் அவங்களுடைய யூபிஐ ஐடி என்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எனி யூபிஐ கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுடைய கியூஆர் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு மணியை ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக சென்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். யாருக்கெல்லாம் நீங்கள் மணியை ஷேர் பண்ண விரும்புனா அவங்களுடைய காண்டாக்டை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அவங்களுக்கு மட்டும் மணியை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் பேமெண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு கீழே 3வதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பேமெண்ட் கியூஆர் கோடு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஸ்கேன் பேமெண்ட் கியூஆர் கோடு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுடைய கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து மணியை சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய கியூஆர் கோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ பண்ணி அவங்கள ஸ்கேன் பண்ண வைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் கோட பக்கத்தில் மை கோட் சொல்லிட்டு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் கோடு வந்து காமிக்கும். இந்த கோடை மற்றவங்க வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி அவங்க வந்து மணியை சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஷேர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதர் சோசியல் மீடியா மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஷேர் பண்ணி மணியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ண வைக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை வந்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பேமெண்ட் மெத்தட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எதனா ஹெல்ப் வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்வைட் அதர் சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணி மற்றவங்கள இன்வைட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்தியன் பேங்க் இருக்கு பாருங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தில் வந்து பார்க்கலாம். வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். உதாரணம் செக் பண்ணி காமிக்கிறேன். இது போல் உங்களுடைய யூபிஐ பின்னை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேலன்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், சேஞ்ச் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய பின் வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் புதிய பின்னை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய பின் ஓல்டு பின்னை நீங்கள் இதில் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய புதிய பின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய பின் என்டர் பண்ணிட்டு நியூ யூபிஐ பின் மறுபடியும் செட் பண்ணுறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதே பின் வந்து நான் செட் பண்ணுறேன்.
மறுபடியும் இதில் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்தானே பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கான அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் ஆயிடுச்சு, இது போல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு யூபிஐ பின்னை எப்படி ஃபர்கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். உங்களுக்கான ஏடிஎம் கார்டு டீடெயில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பின்னை வந்து நீங்கள் ரீசெட் வந்து பண்ணணும். தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு யூபிஐ பின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பட்சத்தில் ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 dots வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 dots கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேமெண்ட் மெத்தட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களுக்கு மணி வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகாது, உங்களுக்கு வந்து இப்படி வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் இன்வைட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ ஏன் அப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு யூபி ஆப்ஸும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால இப்படி வந்து வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் இன்வைட் அப்படின்னு பாருங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்வைட்டை வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மணியை சென்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அவங்க எனி யூபிஐ ஆப்ஸ் எதனா யூஸ் பண்ணால் சென்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு, சென்டும் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் மெத்தடை எப்படி நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.